ஸோ இது பொட்டானிக்கல் நேம் காஸ்டஸ் இக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது காஸ்டஸ் இக்னஸ். இதுலேயே வந்து இன்னொரு ஸ்பீஷிஸ் இருக்குது, இன்னொன்று நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டஸ் பிக்டஸ். எல்லாத்துக்குமே ஒரே பலன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பூ பூக்கும், காஸ்டஸ் இக்னஸில் வந்து எல்லோ கலர் பூ பூக்கும். ஸோ இந்த காஸ்டஸ் இக்னஸ் என்ன எதுக்காக பயன்படுதுன்னா, இந்த டைப் 2 டயபிட்டிஸ் பேஷண்ட்டு வந்து இந்த இலைகளை காலையில் சாயந்தரம் ஒவ்வொரு வேலைகளும் சாப்பிட போகுது, இந்த பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பச்சையாகவே சாப்பிடலாம், இதை கீரையாக சமைச்சு சாப்பிடலாம், இல்லை இந்த இலைகளை வந்து உலர்த்தி இதை வந்து பொடியாக்கி தேநீரில் இது பண்ணி கொதிக்க வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதிக் மெடிசனில் இதை தூளாக்கி இதை கேப்சூலில் ஃபில் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காஸ்டஸ் இக்னஸு இன்சுலின் பிளான்ட்டு நல்ல ஒரு டயபெட்டிஸ்க்கு நல்ல அருமையான மருந்து. உதாரணத்துக்கு தைராய்டு நல்ல ஒரு ப்ராங்கோ டைலட்டராகவும் இது யூஸ் ஆகுது, தைராய்டுக்கும் யூஸ் ஆகுது, ஆஸ்மாவுக்கும் இதை பயன்படுது. இதனுடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளம் புளிப்பு சுவையை கொண்டது. டேஸ்ட்டை வந்து நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது.